அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டேல மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் டே மார்க்கெட் வந்து புல்லிஷ் நோட்டில் முடிவெடுத்திருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 478 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 179 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டே நிஃப்டி வந்து 11,865 ஓப்பன் ஆனது. 11,870 வந்து அது க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை வந்து 11,897, லோ வந்து 11,769 வந்தது. மார்க்கெட் 128 points வந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 26 points வந்து அது மேலே போய் முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 11,797 11,720 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 11,920 11,969 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 30,753 30,435 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 31,260 31,452 வரைக்கும் இருக்கு. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேல 12,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 27 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் இருந்தது. 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 19 lakh 12,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அது 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 27 lakh 11,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 17 lakh 11,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 15 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. நிஃப்டியோட டெய்லி சார்ட்ல ஃபார்ம் இருக்கு. அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்னா என்ன அப்படின்னா, பொதுவாக அதோட ஓப்பனு க்ளோஸு அப்புறம் ஆல்மோஸ்ட் அது சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருக்கும். அதை பார்க்கும்பொழுது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரியோ அல்லது கிராஸ் சைன் மாதிரியோ அது தெரியும். இதோட ஷேடோஸ் வந்து சின்னதாகவோ அல்லது இல்லாமலே இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கும். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதா, போத் பையர்ஸ் எல்லாம் ரெண்டு சைடும் வந்து இதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ எந்த சைடு ப்ரைஸ் போனாலும் அங்கே வாங்க விற்க வந்து மக்கள் இருக்கிறதா வந்து இதை இண்டிகேட் பண்ணுது. இது ரெண்டு காரணிகளை வந்து இது சொல்லுது. ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்கலாம் அல்லது பையர் செல்லர் அவங்களோட கெய்னிங் மூமெண்ட்டை பெற்றுட்டு ட்ரெண்டை கன்வியூ பண்ணலாம் அப்படின்னு இதை இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியோட டெய்லி சார்ட்ல ஃபார்ம் இருக்குது. அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ் மாதிரி இருக்கிற கேண்டில்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ் வந்து இப்போ பார்க்கும்பொழுது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கிராஸ் சைன் மாதிரியே தெரிய வருது. அதோட ஓப்பனும் க்ளோஸும் வந்து கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதோட ஓப்பன் வந்து 11,865 க்ளோஸ் வந்து 11,870 வந்து இருக்குது. 5 points தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெண்டை வந்து ரிவர்சல் கொடுக்கணும் அல்லது கெய்னிங் மூமெண்ட்டை போய்ட்டு ட்ரெண்டை கன்வியூ பண்ணலாம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் டேல ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லாங் பில்டப்பில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸில் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடு, எஸ்எல் டெக்னாலஜிஸு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருந்தது. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதோட அறிவு சொல்லும். லாங் அன்வைண்டிங்கில் டாடா ஸ்டீலு, கோடக் மகேந்திரா பேங்க், ஈச்சர் மோட்டார், இந்தியா பிளவுசிங் ஃபினான்ஸ், அட்டானி போர்ட், ஜி என்டர்டைன்மெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஓஎன்ஜிசி இது எல்லாமே வந்துருந்தது. லாங் அன்வைண்டிங்கில் இருக்க ஷேர்ஸும் அப்புறம் ஷார்ட் பில்டப்பில் இருக்க ஷேர்ஸும் வந்து ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அதோட அறிகுறி சொல்லும். ஷார்ட் பில்டப்பில் வந்து எல்என்டி, பவர் கிரிடு, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், ஹீரோ மோட்டர் கப்பு, ஐடிசி, என்டிபிசி வந்து இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக ஓப்பன் டெஸ்ட் கீழே குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸில் பாரதி இன்ஃப்ராடெல், பாரத் பெட்ரோலியம், விப்ரோ, கிரேசம் இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா, பாரதி ஏர்டெல் இது எல்லாமே வந்து இருந்தது. வேர்ல்ட் மார்க்கெட்ஸில் அமெரிக்கா சென்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே வந்து ப்ளஸ்லேயே வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ யூரோப் இண்டெக்ஸும் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ்லேயே வந்து முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டும் ஜப்பான், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் நிஃப்டி மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகி ப்ளஸில் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியும் வந்து இதே மாதிரி ப்ளஸில் போக வாய்ப்பு இருக்கிறத கருதப்படுது. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 11,950 அந்த ரேஞ்ச் இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு என்எஸ்சி நிஃப்டி வருதா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த மூணு ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.